பாருங்க இன்னைக்கு மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு மாங்காய் எடுத்துட்டேன் இந்த மாங்காயை தோல் சீவி இங்க பாருங்க தோல் சீவிட்டு நான் இப்போ துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் மாங்காய் எடுத்துக்கோ கடலை பருப்பு உளுந்து பருப்பு மிளகாய் தாளிக்கு தேவையான அளவுக்கு கடல் சீரகம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வாணல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் கடல் சீரகம் போட்டு தாளிக்கலாம் कड़गुपून அந்த பருப்புலாம் பொன்னிறமா வந்ததக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 மிளகாயை நான் கிள்ளி வச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மாங்காய் புளிப்பா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் மிளகாய் கொஞ்சம் போடலாம் பருப்பு வெந்திருச்சு இப்போ மிளகாயை தாளிச்சிட்டு நம்ம இந்த துருவி வச்சிருக்க மாங்காயை போட்டு வதக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காய தூள் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பெருங்காய தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் இந்த மாங்காயில இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா இத வதக்கி எடுத்துருவோம் பாருங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு தண்ணி எண்ணெய் வந்து தனியா திரிஞ்சு வருது பாருங்க அதே மாதிரி மாங்காய் பச்சை வாசனையும் போய்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம் இப்போ நிறுத்திட்டு இதோட நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கிற சாதம் இப்போ பாருங்க நான் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் இத போட்டு நம்ம கலரலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட நம்ம இஞ்சி துவையல் புதினா மல்லி துவையல் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சுவையா கிடைக்கும் பாருங்க பாருங்க மாங்காய் சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சு ஒண்ணும் இல்ல வதக்குனதுல சாதத்தை ஏற்கனவே வடிச்சு வச்ச சாதத்தை இப்படி கலரி எடுத்தோம் அப்படி சொன்னா நமக்கு மாங்காய் சாதம் ரெடி ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாங்காய் சீசன்ன்றதுனால நீங்க வாங்கி செய்து பாருங்க டேஸ்டியா இருக்கும் மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு சுவைச்சு பாருங்க